ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான ஈவினிங் டைம் சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் ரவை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கப் இல்லை டம்ளர் வந்து அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதே கப்லேயே மற்ற எல்லா பொருளையும் அளந்து சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கிற ரவை வந்து மெஷர்மெண்ட் கப்பில் நம்ம அளந்து சேர்க்கும் போது 3/4 கப் அளவுக்கு வரும். ஒரு வேளை நீங்கள் மெஷர்மெண்ட் கப் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் அளந்து சேர்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு நீங்கள் அதில் வந்து ரவை வந்து அளந்து சேர்த்துக்கலாம். ரவையை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற வைக்கணும் அப்படின்றதுனால 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஊற வச்சுக்கிறேன். கரெக்டாக 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே இன்னொரு பக்கம் பாத்திரத்தில் பொடியாக துருவி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளத்தை வந்து சேர்த்துட்டு 1/2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் தூசிக்கலாம் இருக்குன்றதுனால கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளமும் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெள்ளை கரைசல் நல்லா சூடாகிற வரைக்கும் அப்படியே விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவை நல்லா 10 நிமிஷத்துக்கு சாஃப்டாக ஊறி வந்துருச்சு. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சு அந்த ரவையை சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை கரைசலையும் வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மிக்சியில் சேர்த்துட்டு அரைச்சிக்கணும். கூடவே 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா நைஸாக இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக வந்து சோடா உப்பு சேர்த்துக்கிறேன். 250 மில்லி அளவு இருக்கிற மெஷர்மெண்ட் கப்பில் நீங்கள் எல்லா பொருளையும் அளந்து சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் அதோட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கிறதுனால 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவாக சோடா உப்பு சேர்த்துட்டு 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மாவோட நல்லா வந்து கலந்து கொடுத்துக்கிறேன். இன்னொரு பக்கம் கடாயில் எண்ணெயை ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவெடுத்து இந்த மாதிரி நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்ன குழி கரண்டி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா பெரிய குழி கரண்டியில் எடுத்து ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். ஸ்நாக் வந்து ரெடி ஆகிடும். ஒரு 10 செகண்ட் இல்லை 20 செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதுவாக அழகாக மேலே எழும்பி வரும். அப்படி ஒரு வேளை வரலன்னா லைட்டாக கரண்டி வச்சு நீங்கள் அடியில் மட்டும் எடுத்து விட்டிங்கன்னா போதும், சூப்பராக மேலே வந்து எழும்பி வந்துடும். ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி கொடுத்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும். ஒவ்வொன்றா நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்க டைம் ரொம்ப அதிகமாகும். முதல்ல ஊற்றின மாவு நல்லா எழும்பி மேலே வந்ததுக்கப்புறமா அடுத்து தான் நீங்கள் திரும்ப ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கோங்க. அதுவும் நல்லா ஃப்ரை ஆகிட்டு மேலே எழும்பி வரும்பொழுது திரும்ப நீங்கள் இன்னொரு கரண்டி மாவு ஊற்றி நீங்கள் ஒரே டைமில் கடாயில் ஒரு 3-4 அப்பம் வந்து நீங்கள் வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொத்தமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக் பண்ணி எடுப்போங்கிறதுனால சீக்கிரம் மேலே கலர் வந்துடும். தீ ஃபுல்லாக வைக்கும்போது அப்போ டக்குன்னு நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம். ஆனால் உள்ள மாவு பச்சையாகவே இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து தீயை குறைச்சிக்கோங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சாலும் எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக மட்டும் தீயை குறைச்சி வச்சுட்டு குக் பண்ணும்போது கலரும் மேலே மாறி இருக்கும், உள்ளவும் மாவு நல்லா வெந்து வந்திருக்கும். சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸ்நாக் வந்து நல்லா கலரும் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு, நான் எடுத்துக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எண்ணெயில் போட்டு நம்ம அப்பம் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான். அதிக நேரமும் எடுக்காது. நம்ம ஊற வச்சுட்டு அரைச்சி எண்ணெயில் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரவையில் இது போல் அப்பம் செய்யும்பொழுது மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மைல்டாக ஸ்வீட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இல்லை நார்மலான ஸ்வீட் இருந்தால் போதும், ஸ்வீட் போண்டா அந்த மாதிரிலாம் செய்கிற மாதிரி இருந்தால் போதும் நினச்சிங்கன்னா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இன்னொரு முக்கியமான ஒரு டிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டீப் ஃப்ரை பண்ண பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் குழிப்பணியார கல்லில் கூட நீங்கள் வந்து குழிப்பணியாரம் போல் கூட செஞ்சு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக். நிறைய இடங்களில் இப்போது கொஞ்சம் லைட்டாக மழையும் வர மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் சுட சுட செஞ்சு கொடுக்கும்போது சாப்பிடவே அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.